ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பழமொழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாட்டி காலத்தில் வந்து உள்ள பழமொழி, பாட்டிகள்லாம் வீட்டில் தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு பழமொழி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான அர்த்தம் வந்து சில நமக்கு தெரியும், சில நமக்கு தெரியாது. பழமொழிகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ சில பழமொழிகளை பற்றி நான் வந்து அதனுடைய வழக்கங்களை பற்றி சொல்கிறேன். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறானாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் வந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் வந்து வாயால் வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி சொன்னால் வந்து நம்ம செயலையும் செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து செயல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். அடி நாக்கில் நஞ்சு, நுனி நாக்கில் அமிர்தம். குணத்தால் வந்து பார்த்திங்கன்னா தீயர்களாக இருப்பவ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்களை நல்லவரில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெட்டதே தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து பேசும்போது நல்ல விதமாக வந்து பேசுவாங்க. நமக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேசுவாங்க, அதை பார்த்துட்டே நம்மளே வந்து ஆச்சரியப்படுவோம். இப்போ எவ்வளோ பெரிய நல்ல குணம், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணங்களை வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் வந்து இந்த பழமொழி வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு வந்து தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல்னு சொல்லுவாங்க. அடுத்து சங்கரா சங்கர என்றால் சாதம் வாயில் விழுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலுக்கு வந்து எந்த செயலாக இருந்தாலும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் வாரும் வாயால் வந்து சொன்னால் எதுவுமே பயன் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டவன் பாய் தேடுவான், உண்ணாதவன் இலை தேடுவான். ஒருவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியம் வெற்றி பெற்று விட்டு அதுக்கு அடுத்த கட்ட முயற்சியை வந்து மேற்கொள்ளும். அந்த காரியம் நடக்காத ஒருவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தொடர்ந்து வந்து முயற்சிப்பான் அப்படின் தான் இதுக்கு. யானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னே. இந்த பழமொழி வந்து நடைமுறையில் இருக்கும், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான அறிகுறிகள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பணத்தினுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து உயர்வான குணங்களுக்கு வந்து அது வந்து மதிப்பு இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பணம் வச்சாலும் சரி, ஒரு மனிதன் வந்து பணமே இல்லாத குணமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து அவன்தான் உயர்ந்து நிற்பான். தேரை இழுத்து தெருவில் விட்டது போல். மிக உயர்வானவற்றை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம வந்து தரம் தாழ்த்தி யாரையுமே வந்து பேசக்கூடாது அப்படின்னா அந்த இருக்காங்க. ஏணிக்கலைக்கு கோணல் கொம்பு வெட்டலாமா. ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம், கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு போட்டிருக்கு. நெடும் பகலுக்கும் உண்டு அஸ்தமனம். எல்லாற்றுக்கும் ஒரு முடிவில்லாத விஷயமே வந்து கிடையாது. அதை எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது வரையும் நம்ம காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதான் இதனுடைய. கரும்பும் எள்ளும் கசக்கினாதான் பலன். எந்த ஒன்றையும் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல தான் பயன் வந்து இருக்கும். கரும்பு எள் எல்லாருக்குமே அது தெரியும். அது வந்து பயன்படுத்தினா தான் வந்து இதுலேருந்து என்ன கிடைக்கும் அதே ஜூஸ் வரும். அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. கர்மத்தினால் வந்தது தர்மத்தினால் தொலைய வேண்டும். நாம் செய்த தெய்வினையை வந்து ஒரு நற்செயல் செய்யறது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஈடு செய்ய வேணும் அப்படின்னு போட்டு சொல்லிடுறாங்க. விதித்தாரை கடியாத பாம்புன்ற ஒரு செயலுக்கு வந்து எதிர்வினையை வந்து அணிவிக்காதவர் நம்ம வந்து நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சு
சொல் அம்போவில் அம்போ, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்தை விட நமது நாக்கிலேருந்து வர வார்த்தையினுடைய தாக்கம் வந்து அதிகம். இனிமேல் நம்ம வார்த்தையை யார்கிட்ட வந்து நம்ம சொல்லும்போது ரொம்ப கவனமாக வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பலனடைவான், சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை, உருட்டும் பெருட்டும் ஒடுக்கும் சிறப்பை, பூமியை போல பொறுமை வேண்டும், கரடி கற்றவன் இடறி விழுந்தால் அதுவும் வித்தை என்பார், மத்தளத்துக்கு இருபுறமும் விடி, அத்திப்பழத்தை பிட்டுப்பா. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது. தேங்க்யூ. கிளவிங்க அவளுக்கும் ஆசை இருக்கு, அவள் தான் எடுத்துக்கணும், அவளுக்கும் ஆயுசு முடிய போகுது.